சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் காய்ச்ச அவரைக்காய் தான். அதை வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான பொரியல் பண்ண போகிறோம். வாங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் உளுந்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோம். அந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன்னா, இதில் வந்து நம்ம பாவ் பஜ் மசாலா தான் போட போகிறோம், தனி டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியுமே சேர்த்துருவோம். தக்காளியை சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் வெட்டி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து நல்லா வந்து நம்ம கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்ட உடனே நல்லா வந்து வதங்கிடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் வந்து நல்லா கிண்டி விட்டுடுவோம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அவரைக்காய் பொரியல். பாருங்கள், இப்படி தண்ணி எல்லாமே வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்தினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா போட்டுட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரெடி ஆகிடுச்சு அவரைக்காய் பொரியல். ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல். பாருங்கள், சூப்பரான நம்ம மாடியில் காய்ச்ச அவரைக்காய் வச்சு ஒரு வித்தியாசமான பொரியல் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.